ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, ஸ்டாப், போதும், யூடியூப்பில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு சில ஸ்டடி டிப்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த ஸ்டடி டிப்ஸ் வீடியோவை பார்க்க போகிறீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இமீடியட்டாக நீங்கள் உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு படிக்க போகிறீங்க, இல்லை அட்லீஸ்ட் உங்கள் ஸ்டடி மெத்தடுக்கான ஸ்ட்ராட்டஜியாச்சும் கிரியேட் பண்ண போகிறீங்க. ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறது நிறுத்திட்டு இமீடியட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் உண்மையிலேயே அவங்களோட ஸ்டடிஸை பற்றி சீரியஸாக இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான ஸ்பெஷல் ஸ்டடி டிப்ஸை இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, 3 meals a day. யூஸ்வலாக இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டைமில் நமக்கு ஹாலிடேஸ் கிடைக்கும். இந்த ஹாலிடேஸில் மெஜாரிட்டி ஆஃப் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு கடைசி நாள் உட்காந்து தான் படிப்போம். கடைசி நாள் பயத்தில் கொஞ்சம் அதிகமாக நல்லா தான் படிப்போம். ஆனால் நாள் ஃபுல்லாக புக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறத விட, டவுட்டு கேட்குறேன்னு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அமைச்சு அப்படியே சேட்டிங் மோடை ஸ்டார்ட் பண்ணுறதை விட, ரேண்டமாக அப்படி இப்படின்னு சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு திரும்ப ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறதை விட, ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த ஷேலோ ஒர்க்கை பண்ணுறதெல்லாம் விட கொஞ்ச நேரம் படித்தாலும் டெடிக்கேட்டடாக டீப் ஒர்க்கோட படிக்கிறது தான் உங்கள் ரிசல்ட்ஸை சூப்பராக பாசிட்டிவ் டைரக்ஷனில் கொண்டு போகும். ஆவரேஜுக்கும் எக்ஸ்ட்ரானரிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? இந்த டீப் ஒர்க் தான். ஸோ 3 வேளை சாப்பிட்ற மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக படிக்க லீவுன்னு கிடைக்குதுன்னா 3 வேளை படிக்க ஆரம்பிங்க. இப்போ ஒரு 8:00 எந்திரிக்கிறீங்கன்னு கன்சிடர் பண்ணிப்போம். அப்போது 9:30 to 12, 2:30 to 5, ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 6 to 8, இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் 8:30 to 10:30 இந்த மாதிரி டைமை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் படிக்கிறத தவிர வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. நேராக படிக்க போகிறேன்னு சொல்லுங்கள், உங்கள் ஃபோனை கொண்டு போய் வீட்டில் யார்கிட்டையாவது கொடுத்துருங்க, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் டீப் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு செஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களால் 7 hours படிக்க முடியும். இதுக்கு ஏன் 3 meals a day ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுருக்குன்னா, யூஸ்வலாக நீங்கள் உங்கள் வீட்டில் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன், சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீடே அமைதியாக இருக்கும். காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்பாவோ அம்மாவோ வெளியில் ஒர்க்குக்கு போயிட்டாங்கன்னா வீடு கொஞ்சம் காமாக இருக்கும். இல்லை அப்பா ஒர்க்குக்கு போயிட்டாலும் வீட்டில் அம்மா சமைக்க போயிடுவாங்க, அப்போ டீப் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அதே நேரத்தில் மத்தியான டைமில் பார்த்தோன்னா சாப்பிட்டதுக்கப்புறமா யூஸ்வலாக எல்லாரும் வீட்டில் தூங்க போவாங்க, இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த அளவுக்கு சத்தம் போட மாட்டாங்க. ஸோ ஓவராக வயிறு ஃபில் பண்ணுற அளவுக்கு சாப்பிடாம தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டு திரும்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி ஃபோனை உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் ஒரு டீப் ஒர்க் செஷனை உங்களால் பண்ண முடியும். அடுத்து ஈவினிங் இல்லை நைட் டைமில் ஒரு வீட்டில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் 6 to 8, இல்லை 8:30 to 10:30 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் செஷனை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் வீடு எந்த நேரத்தில் அமைதியாக இருக்குன்னு பார்த்துட்டு இப்படி பர்சனலாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறது மூலமாக கரெக்டான அமைதியான டைமில் உங்களோட ஸ்டடி செஷன்ஸை ஃபாலோ பண்ண முடியும். கண்டினியூஸாக புக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் இல்லாமல் புக்கு முன்னாடி உட்காந்தோன்னா கம்ப்ளீட் ஃபோக்கஸை அதில் மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். ஷேலோ ஒர்க் பண்ணாமல் டீப் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் ஒரு தடவையாச்சும் அந்த படிக்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. 5 மணி நேரத்துக்கு அப்படி இப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஷேலோ ஒர்க் பண்ணுறத விட அந்த 1 மணி நேரம் டீப் ஒர்க் செஷன் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸை தரும். ஸோ இப்போவே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் யோசிங்க, உங்கள் 3 meals a day ஸ்ட்ராட்டஜியோட டைமிங்ஸ் வந்து எப்படி இருக்கலான்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சில ஐடியாஸை கொடுக்கலாம். இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணலனாலும் உங்களோட நோட்புக்கோ இல்ல ஜர்னலையோ எடுத்து உங்க 3 meals a day ஸ்ட்ராட்டஜி ஐடியா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நோட் டவுன் பண்ணுங்க, ஐடியாஸை ஜெனரேட் பண்ணுங்க. ஏன்னா சும்மா இந்த வீடியோவை பார்க்கறத விட இதை பார்த்துட்டு இருக்கும் போதே அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நோட் டவுன் பண்ணிட்டீங்களா? ஓகே, வாங்க இப்ப அடுத்த பாயிண்ட்டை பார்க்கலாம். நம்பர் 2, ப்ரிப்பேர் அ ஸ்டடி ஸ்பேஸ். இந்த மாதிரி டீப் ஒர்க் செஷனில் வர்றதுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோடான ஆல்டரிகோ எஃபெக்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க ஜீனியஸ் கேரக்டரை வெளிக்கொண்டு வர்றதுக்கு உங்கள் பிரெயினுக்கு ஒரு ஸ்விட்ச் மோடு தேவைப்படும். அதாவது இந்த ஸ்விட்சை போட்டால் நான் ஒரு ஜீனியஸாக மாறிடுவேன், எப்பயுமே ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிப்பேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டில் ஸ்விட்ச் தேவைப்படும். இந்த ட்ரிகர் பாயிண்ட்டில் ஸ்விட்சாக ஆக்ட் ஆகிறதுக்கு தான் நம்ம ஒரு ஸ்டடி ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களை இந்த ஸ்டடி மோடுக்கு கொண்டு வர மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா வெறும் டீப் ஒர்க் செஷனை மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க, ஒரு ஜீனியஸ் மாதிரி கம்ப்ளீட் ஃபோக்கஸோடு படிக்க போகிறீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டோரி இல்லை கேரக்டரை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டடி ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கணும்.
உங்கள் வீட்டில் நிறைய ரூம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கே யூஸ்வலாக படிப்பீங்களோ அந்த படிக்கிற ஸ்பேஸை கொஞ்சம் வித்தியாசப்படுத்துங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி மாற்றுங்க. ஒன்று ரெண்டு புக்ஸை வித்தியாசமாக அரேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் எப்பயும் படிக்கிற இடமா தான் இருக்கணும், ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும், உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கணும். அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த அரேஞ்ச்மெண்ட் இல்லை செட்டப் தான் உங்களோட ஆல்டர் ஈகோவை டேப் பண்ண ஹெல்ப் பண்ணும். நான் படிக்க மட்டும்தான் போகிறேன்ற மைண்ட் செட்டை கொண்டு வரும். ஸோ இப்படி ஒரு மைண்ட் செட்டோட படித்தாதான் 1 hour படித்தாலும் சரி, 2 hours படித்தாலும் சரி, அது 10 times ப்ரொடக்டிவான அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர் ஈகோ மைண்ட் செட்டோட ட்ரிகர் பாயிண்ட்டை கொண்டு வர்றதுக்கு உங்கள் ஸ்டடி ஸ்பேஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 3, கோ தேர் வித் அ டார்கெட் இன் மைண்ட். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் டைம் பிளாக்கிங் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, டீப் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டடி ஸ்பேஸை க்ரியேட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இப்படி நீங்கள் உங்கள் ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கம்மியான டைமில் எஃபெக்டிவாக இருக்கணும்னா நீங்கள் பார்க்கின்சன்ஸ் லாவை யூஸ் பண்ணணும். அதாவது பார்க்கின்சன்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு நம்ம மைண்டுக்குள்ளே எவ்வளோ டைம் நம்மளே நமக்கு கொடுத்துக்கிறோமோ அந்த டைமில் தான் அதை முடித்து காட்டுவோம். ஸோ இப்போ டைமை பிளாக் பண்ணிவிட்டு மார்னிங் செஷனில் ஒரு 2.5 hours படிக்க போகிறீங்கன்னா அந்த நேரத்தில் எந்த விஷயத்தை கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்க போறீங்கன்னு ஒரு டார்கெட்டோட போணும். இப்படி டார்கெட்டோட அந்த படிக்கிற செஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் கடகட கடகடன்னு படிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த டைம் டெட்லைன் வந்து நேச்சுரலாவே உங்களை டிஸ்ட்ராக்ட் ஆக விடாது. சோ இந்த மாதிரி படிக்கிற விஷயம் ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் இல்ல கேம் மாதிரி மாறிடுறதுனால நீங்க அதுல இன்னும் நல்லா ஃபோகஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்லனா லிமிட்டட் ஓவர்ஸ் அண்ட் டார்கெட்டே இல்லாத ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி எந்த டைரக்ஷனும் இல்லாம சும்மா விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சோ இந்த சாப்டர் முடிக்க போறேன் இல்ல இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ண போறேன்னு ஒரு டார்கெட்டோட படிக்க உட்காருங்க. அது உங்க ஸ்டடி செஷனை இன்னும் ப்ரொடக்டிவா மாத்தும். 4, அவுட்புட் இஸ் கிரேட்டர் தேன் இன்புட். ஒரு டாப்பிக்கை புதுசாக படிக்கிறீங்கன்னா அதில் இன்புட்டை அதிகமாக எடுக்கிறது நல்ல விஷயந்தான். அதாவது புக்கை பார்த்து படித்து மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுறது கரெக்டான விஷயந்தான். ஆனால் இதையே கண்டினியூஸாக ஸ்டடி செஷன் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புக்கில் அது இருக்குது, நீங்கள் அதை பார்த்து படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் உங்களுக்கு அது பர்சனலாக தெரியுமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இன்புட்டை தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு அவுட்புட்டை எடுக்க தான் ட்ரை பண்ணணும். அதாவது குவெஸ்டின் பேஸ்டு லேர்னிங்கை பண்ணணும். மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். தியரி பேஸ்ட் சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா புக்ஸ் எதுவுமே இல்லாம நீங்க தனியா நின்னாலும் உங்க கையில ஒரு டாபிக்கை கொடுத்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னா உங்களுக்குள்ள இருந்து, அதாவது உங்க பிரெயின்ல இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை ரீகலெக்ட் பண்ணி அவுட்புட்டா கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். இப்படி அவுட்புட்டாக கொண்டு வர ட்ரை பண்ணும்போது சில நேரங்களில் ஸ்டக் ஆவீங்களே, இந்த ஸ்டக் ஆகிற ஃபீலிங்கை படிக்கும்போதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த டாப்பிக்கை திரும்ப படிக்கும்போது உங்கள் லாங் டர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டக் ஆகிற ஃபீலிங்கை எக்ஸாமில் ஃபீல் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், டிசாஸ்டர் ஆகிடும். ஐயோ அவ்வளோ நேரம் படித்தனே, புக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேனே, இங்கே ஏதோ வரும்னு தெரியும் ஆனால் இப்போ ஞாபகம் வந்து தொலைய மாட்டேங்குதேன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. அது மற்ற குவஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறதையும் உங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவுட்புட் பேஸ்ட் லேர்னிங், அதாவது ஆக்டிவ் ரீகால் லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் எக்ஸாம் டைம்ஸில் உங்களுக்கு நல்ல விதத்தில் ஹெல்ப் பண்ணும். ஸ்பெசிஃபிக்காக இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். செமஸ்டர் எக்ஸாம் டைமில் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு புக்குக்கு உள்ளே போய் படிக்காமல் புக்கு வெளியிலேருந்து படிங்க. அதாவது சிலபஸ்ன்னு ஒரு இடத்துல ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி ஒரு சாப்டர்லேயும் டாபிக்ஸை கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு டாபிக்ஸ்லேயும் சின்ன க்வெஸ்சன் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது, மீடியம் க்வெஸ்சன் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது, டீட்டெயில்டு க்வெஸ்சன் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரெடியாக ட்ரை பண்ணுங்கள். சிலபஸில் இந்த டாபிக் இப்போ படிக்கிறோம், இதை 2 marks கேட்டால் எப்படி எழுதுறது, 8 marks கேட்டால் எப்படி எழுதுறது, இல்லை 15 marks கேட்டால் எந்த அளவுக்கு பெருசாக எழுதுறதுன்னு க்வெஸ்சன் டைப்பை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த க்வெஸ்சனை எப்படி டேக்கிள் பண்ணுவீங்கன்ற மாதிரி எக்ஸாம் பேட்டில் மோடை படிக்கும்போதே கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களோட செமஸ்டர் பேப்பர்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னா சிலபஸை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்களே க்வெஸ்சன்ஸை ஃபார்ம் பண்ணுங்கள். எக்ஸாம் ஃபீலிங்கை படிக்கும்போதே கொண்டு வாங்க, உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். 5, டெம்பரவரி குவிட் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் என்ன ப்ராப்ளம் தெரியுமா, ஓவர் ஸ்டிமுலேஷன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு, என்ன ஸ்டோரி போடுறாங்க, என்ன ஃபோட்டோ போடுறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, எங்கே போகிறாங்க வராங்கன்னு இது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு இடம். நீங்கள் ஒரு மார்னிங் ஸ்டடி செஷனில் ஃபோனு சோஷியல் மீடியா எதுவுமே பார்க்காம ஒரு விஷயத்தில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்கன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஆனால் ஆஃப்டர்நூன் ஸ்டடி செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது இல்லை ரிலாக்ஸ் பண்ணும்போது நீங்கள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறீங்க,
இன்டர்நெட்டோட கண்டென்ட்டால் ஓவர் ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கீங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, இதை பார்க்குறீங்க, அதை பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறீங்க, அவங்க இந்த டூர் போனாங்க, அவங்க இந்த ட்ரிப்பு போனாங்கன்னு அதெல்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ இதெல்லாம் இன்புட்டாக உங்கள் பிரெயினுக்கு கிடச்ச உடனே அது லைட்டாக எலிவேட்டட் லெவல் ஆஃப் டோபமீனை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ உங்கள் செகண்ட் ஸ்டடி செஷனில் வந்து நீங்கள் உட்காரலாம் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கூட நிறைய விஷயங்கள் உங்கள் பிரெயினுக்கு இன்புட்டாக கிடச்சி ஓவர் ஸ்டிமுலேட் ஆனதுனால ஏதோ ஒரு பார்த்த ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண ஏதோ ஒரு விஷயமோ ஃபோனே உங்கள் கையில் இல்லைனாலும் உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு சான்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால் புக்கை பார்த்துக்கிட்டே டே ட்ரீம் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால் அந்த எஃபெக்டிவ் ஸ்டடி செஷனை உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ பர்சனலாக நான் ஹைஸ்கூல் அண்ட் காலேஜில் படிக்கும்போது டெம்பரரியாக சோஷியல் மீடியாவை குவிட் பண்ணிடுவேன். படிக்கிறத மட்டும் என்னோட கேமாக மாற்றிப்பேன். ஏன்னா மற்ற விஷயங்களை கேமாக மாற்றிட்டோன்னா அது படிக்கிறத விட அட்ராக்டிவாக இருக்கும். அதை பற்றி மட்டும்தான் நம்ம பிரெயின் யோசிக்கும். இந்த மாதிரி ஒரு டெம்பரரி குவிட்டை பண்ணதுக்கப்புறம் திரும்ப சோஷியல் மீடியாக்குள்ளே வந்துடுவேன். அப்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்சப் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்க போட்ட போஸ்டெல்லாம் அங்கே தான் இருக்க போது, உங்களுக்கு வேணுங்கிறப்ப பார்த்துக்கலாம். ஸோ படிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் நம்மளோட டோபமின் பேஸ்லைன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கணுன்றதுனால இந்த விஷயத்தை நான் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணும்போது ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அது உண்மையிலே ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இது லாஜிக்கலாக சரியாப்பட்டால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 6, எக்ஸசைஸ், டயட் அண்ட் ஸ்லீப். நம்ம பிரெயின் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஸ்பார்க்குன்ற புக்கில் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக கார்டியோ இல்லைனா ஏரோபிக் எக்ஸசைசஸ் வந்து நம்ம பிரெயினில் பிடிஎன்எஃப் ப்ரொடியூஸ் ஆக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் எக்ஸாம் டைம்லயாச்சும் உங்கள் பிரெயின் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஜாகிங், ரன்னிங், ஸ்கிப்பிங்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ணுங்க. அதே நேரத்தில் பிரெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சில பிரெயின் ஃபுட்ஸையும் சாப்பிடுங்க. பாதாம், வெண்டைக்காய், அப்புறம் ஒமேகா 3 கொடுக்குற கண்டென்ட்டை உங்கள் பிரெயினை ஆப்டிமைஸ் பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரெயின் ஃபுட்ஸ் என்னன்னு டீடைலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண இந்த வீடியோவை பாருங்கள். அப்புறம் ஃபைனலாக நம்ம பிரெயினில் இருக்க டாக்ஸிக் வேஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நாளில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சரியாக அதோட மைண்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது உங்கள் ஃபோனையோ இல்லை லேப்டாப்லேயோ நிறைய ஆப்ஸை ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணி அதை சூடாக்கி ரேமுக்கு ஓவர்லோட் கொடுத்து ஹேங் ஆகிற மாதிரி உங்கள் பிரெயினும் ஹேங் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் டைம் ஃபுல்லாக ப்ராப்பராக 7-8 hours ஆஃப் ஸ்லீப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு படித்ததெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். இல்லைனா ஸ்ட்ரெஸ்டாவோ தூக்க கலக்கத்தில் சில விஷயங்களை மறந்து போயிட்டு, இல்லை மேக்ஸ் மாதிரி கால்குலேஷன்ஸ் இருக்க எக்ஸாம்ஸை எழுதும்போது தூக்க கலக்கத்தில் மைனஸ் ப்ளஸ் எல்லாம் தப்பாக போட்டுட்டிங்கன்னா மொத்த கால்குலேஷனும் தப்பாயிடும். ஸோ உங்கள் பிரெயின் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, மெமரி பவரையும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ், டயட் அண்ட் ஸ்லீப்பையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம் டைமில் உங்களோட பீக் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஸ்டடி அண்ட் பிரெயின் ரிலேட்டட் வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.